எல்லோருக்கும் வணக்கங்க. நான் உங்கள் பிரியா சுப்பிரமணியன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, கரு உண்டாகி 2 மாதம்தான் ஆகுது அப்படின்னா உங்களுக்கான வீடியோ தான் இது. கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். 2வது மாதத்தில் கருவானது எந்த மாதிரியான வளர்ச்சி அடைஞ்சிருக்கும், என்னென்ன உணவுகள் நம்ம சாப்பிடணும் அப்படிங்கிறத பற்றி தான் நான் இந்த வீடியோவில் தெளிவாக சொல்ல போகிறேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு மாதவிடாய் தள்ளி போகும். கருத்தரித்த 5வது வாரத்திலேயே உங்களுக்கு வந்து நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க அப்படிங்கிறத நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். எப்படின்னா, ஒரு சில பெண்களுக்கு மார்னிங் சிக்னஸ் இருக்கும், வாந்தி வரும், அடிக்கடி வயிற்று வலிக்கும், அப்புறம் அடிக்கடி நீங்கள் வந்து யூரின் போகிற மாதிரி எல்லாம் ஒரு சிம்டம்ஸ் ஆகும். இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். நீங்கள் வந்து ப்ரெக்னன்சி கிட் வாங்கி செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு தெரியும். கருத்தரிச்சிருக்கிற சமயத்தில் ஒரு சில உணவுகள் விரும்பி சாப்பிடுவாங்க, ஒரு சில உணவுகள் வாய்க்கு ரொம்பவே பிடிக்காது. ஒரு சிலருக்கு சாம்பல் கூட ரொம்ப பிடிச்சிருக்கும், புளிப்பு சுவை பிடிக்கும், இனிப்பு சுவை பிடிக்கும். இந்த மாதிரி ஒரு சில பெண்களுக்கும் ஒவ்வொரு மாதிரியான ஒரு சுவைகள் பிடிக்கும் ப்ரெக்னன்சி டைமில். கரு உண்டாகி 5 வாரம் ஆயிடுச்சு அப்படின்னா வாந்தி வர ஆரம்பிக்குங்க. அப்புறம் 2 மார்பகங்களும் கொஞ்சம் வெயிட்டாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். உங்களுடைய முகம் வந்து கலகலன்னு இருக்கும். ஒரு சில பெண்களுக்கு டல் அடித்த மாதிரி இருக்கும். எப்போ பார்த்தாலும் அவங்களோட ஃபேஸ் வந்து டல் அடித்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரியான சிம்டம்ஸ், அதாவது யூரின் அடிக்கடி போகிறது, அடி வயிற்றில் வலி, வாமிட்டிங் வர்றது, மார்பகங்கள் ரெண்டுமே வெயிட்டாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகிறது, இந்த மாதிரியான சிம்டம்ஸ்லாம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து கரு உங்களுக்கு உண்டாகிருக்குது அப்படின்னு அர்த்தம். நீங்கள் வந்து ப்ரெக்னென்சி கிட் வாங்கி செக் பண்ணி பாருங்கள். இது எல்லாமே 45 நாளுக்குள்ளே உங்களுக்கு தெரிஞ்சிடும். 2nd மந்தில் தான் கன்சீவ் ஆனதை நம்ம கார்டில் செக் பண்ணி பார்க்க முடியும். நம்ம ப்ரெக்னென்ட் ஆனது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா உடனே ஹாஸ்பிட்டல் ஒன்ஸ் போயிட்டு அந்த பேபி கரெக்டாக நம்ம கருப்பையில் தான் இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். ஒரு சிலருக்கு வந்து டியூப்லேயே கூட குழந்தை உண்டாகும். அதை தவிர்க்கிறதுக்கு தான் ஆரம்பத்துலேயே அந்த மாதிரி இருக்கான்னு நம்ம செக் பண்ணிக்கிறதுக்காக தான் நான் வந்து உங்களை ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆன உடனே ஹாஸ்பிட்டல் போங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். 2nd மந்த் கடைசியில், அதாவது 7வது வாரம் அல்லது 8வது வாரம் ஆரம்பிக்கிற டைமில் உங்களுக்கு ஒரு ஸ்கேன் எடுப்பாங்க. இந்த ஸ்கேன் எதுக்குன்னா, குழந்தை வந்து டியூப்பில் இல்லாமல் கரெக்டாக கருப்பையில் இருக்குதான்னு பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் குழந்தையோட ஹார்ட் பீட் நல்லா இருக்குதான்னு பார்ப்பாங்க. இதுதான் இந்த ஸ்கேனில் எடுப்பாங்க. கரு ஆரம்பத்தில் கடுகு அளவு தான் இருக்கும். கருப்பை வந்து 1/2 பழம் சைஸ் அளவுக்கு இருக்கும். அதுக்குள்ள கருவானது வந்து கடுகு அளவில் இருந்தது. 2nd மந்தில் வந்து பீன்ஸ் பருப்பு இருக்குல்லங்க, அந்த சைஸுக்கு உங்களுடைய குழந்தை வளர்ந்துருக்கும். அவங்களுடைய நரம்புகளும் வளர்ந்துருக்கும். அதில் இரத்த ஓட்டமும் தொடங்கும். 2வது மாத இறுதியில் தான் கரு வளர்ந்து மூளை, நரம்பு, இதய தசைகள், வால்வுகள் இது எல்லாமே உருவாயிருக்குங்க. சிசு வந்து 2.5 சென்டிமீட்டர் நீளம் இருக்கும் 2வது மாதத்தில். ஆனால் 2வது மாதத்தில் தான் நம்ம கவனமாக இருக்கணுங்க. ஏன் சொல்கிறேன்னா, இந்த மாதத்தில் தான் பெரும்பாலோருக்கு கரு களையிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்கு. அதனால தான் 2nd மந்தில் நம்ம ரொம்பவே கவனமாக இருக்கணுங்க. அதுவும் அதிகமாக ட்ராவல் பண்ணக்கூடாது. உடம்பு வந்து குளுங்குற மாதிரி எந்த ஒரு ட்ராவலுமே பண்ணக்கூடாது. வண்டியில் போகிறது, ஆட்டோவில் போகிறது, இதெல்லாமே நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லதுன்னு நான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் நீங்கள் அதிக நேரம் நிற்கிறத அவாய்ட் பண்ணுங்க. எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்ல போனால், நீங்கள் சமைக்கிறீங்க, சமையல் வேலை முடிஞ்சிருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் உடனே பாத்திரத்தையும் விட்டுட்டா கழுவி வச்சுட்டு நம்ம போய் ரெஸ்ட் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது நினைக்கிறதெல்லாம் ரொம்ப தப்பு. சமைக்கிறீங்கன்னா கொஞ்ச நேரம் ரெஸ்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அடுத்த வேலையை செய்யுங்க. ஒரே மணி நேரத்தில் இப்போ 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் நம்ம வந்து தொடர்ந்து நின்றுக்கிட்டே இருக்கிறது வந்து கருவுக்கு வந்து ரொம்பவே பாதிப்பான ஒரு விஷயம். அதனால் சொல்கிறேன், டெய்லியும் 2-3 லிட்டர் தண்ணி குடிங்க. அதிக காய்கறிகள், பழங்கள், சத்தான உணவுகளை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் சுகர், பிளட் ப்ரெஷர் இதெல்லாம் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ப்ரெக்னென்சி டைமில் வந்து மந்த்லி செக் பண்ணுறதுல தப்பு இல்லை. சுகர் நமக்கு இல்லை அப்படிங்கிறதுக்காக இனிப்பை அதிகமாக சாப்பிடாதீங்க.
உப்பு ஆயில் ஐட்டம் இதெல்லாம் கம்மி பண்ணிக்கோங்க. ப்ரெக்னென்சி டைமில் வந்து சுகர் பிளட் ப்ரெஷர்லாம் வந்து ஹார்மோன் சேஞ்சஸ் ஆகிறதுனால இந்த டைமில் வந்து நமக்கு வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால தான் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் கம்மி பண்ணிக்கோங்கன்னு நான் சொல்கிறேன். எந்த உணவை சாப்பிட்டாலும் நீங்கள் வந்து அளவோடு சாப்பிடுங்க, அளவுற்று மீறி எதுவும் சாப்பிடாதீங்க. உங்களால் சாப்பிட முடியல அப்படின்னா கொஞ்ச நேரம் கழித்து சாப்பிடுங்க, அதிகமாக சாப்பிடாதீங்க ரொம்ப. அதுக்கப்புறம் 1 hour நீங்கள் வந்து டெய்லியும் ரெஸ்ட் எடுங்க, அது ரொம்ப நல்லது உங்களுக்கும் உங்கள் குழந்தையுடைய ஆரோக்கியத்துக்கும். சாப்பிடக்கூடாத உணவுகள்னு எடுத்துக்கிட்டால் என்னென்னா காய்ச்சாத பாலை நம்ம சேர்த்திக்கக்கூடாதுங்க. அதுக்கப்புறம் ரா முட்டை குடிக்கக்கூடாது. ஒரு சிலர் நாட்டுக்கோழி முட்டை குடிப்பாங்க, அந்த பழக்கம் இருக்கும். அவங்க வந்து ப்ரெக்னென்சி டைமில் வந்து நீங்கள் அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் சரியாக வேக வைக்காத எந்த உணவுமே நீங்கள் வந்து சாப்பிடக்கூடாதுங்க. கரு உண்டாடி ஃபஸ்ட்டு 3 months நம்ம ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருக்கணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ.